Hi friends, welcome back to Under IPO Garden. நான் உங்க சந்தோஷ் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். Hi friends, இந்த வீடியோல வந்து நம்ம பீட்டா ஃபிஷ் டைப்ஸ் பத்தி பாப்போம். ஆல்ரெடி வந்து பீட்டா ஃபிஷ் டேரிங்க்கு நான் தனியா வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க மேல ஐ பட்டன்ல வரும். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்கறேன். மறக்காம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமான டைப்ஸ் தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் எக்கச்சக்கமாகவும் இருக்குது. இந்த பீட்டா ஃபிஷ்ஷை மோஸ்ட்லி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னா மெயினாக அதோட பாடி சைஸ் அண்ட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதோட டெய்ல் வெரைட்டி, இதை வச்சு தான் நிறையவே டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. பீட்டா ஃபிஷ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ் தான். பிகினர் கூட சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ரொம்ப சின்ன இடத்துலேயும் வந்து சர்வே ஆகும்னு நல்லாவே சேல் பண்ணுவாங்க எல்லோரும். பட் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஒரு பீட்டா வாங்குறீங்கன்னா மினிமம் அதுக்கு ஒரு 1 feet டேங்க் வந்து கொடுங்க. நீங்கள் பவுலில் வந்து வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து பீட்டா வந்து சூஸ் பண்ணலாம். பட் வந்து இங்கே ஒரு பெரிய பவுலை வச்சுக்கோங்க, ஒரு 10 inch பவுல் அந்த மாதிரி, கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பவுல் இல்லைனா கொஞ்சம் பெரிய டேங்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ லைஃப் டைம் வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் பீட்டா வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்கும் போதே ஒரு நல்ல பீட்டாவாக நல்ல காசு கொடுத்து வாங்குறது ரொம்பவே பெட்டர் தான். நீங்கள் ரொம்ப சீப் பீட்டாவாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டிசீஸ் வந்து இறந்து போகிறதுக்கு நீங்கள் ஒரு 150 ரூபா 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தில் உள்ள ஒரு பீட்டாவை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்டா வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஃபிஷ் தான். ஆல்ரெடி வந்து இந்த சேனலில் நான் என்னோட பீட்டா ப்ரீடிங் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரைஸ் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது, உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஒரு ஒரு டைப்புக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும். நானோ டேங்க்குக்கெல்லாம் பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே சூப்பரான ஃபிஷ்ஷு. நீங்கள் ஒரே ஒரு ஃபிஷ் விட்டால் கூட போதும், அந்த டேங்க்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து பிளான்டேஷன் டேங்க்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளான்ஸை வந்து எந்த விதத்துலேயும் இந்த பீட்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் தான். பீட்டா ஃபிஷில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து க்ரௌன் டெயில் பிடிக்கும், அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து க்ரௌன் டெயில் பிடிக்குமான்னு அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஹாஃப் மூன் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஃபுல் மூன் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கலர் சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும். பீட்டா ஃபிஷ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பீட்டா 15 பீட்டான வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சுடுவாங்க. ஈவன் நான் கூட அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களால் கேர் பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களால் கேர் பண்ண முடியாது, நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஒரு பீட்டா வளர்த்தாலும் அது வந்து சூப்பராக வளங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்ற ஃபிஷ்ஷை பீட்டா ஃபிஷ் கூட கம்பேர் பண்ணும்போது பீட்டாவுக்கு எப்போவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. பீட்டா ஃபிஷ் பொறுத்தவரைக்கும் லிமிட்டடான கலர்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி உண்டு. இன்றைக்கி ஒரு கடையில் போய் ஒரு கலர் பார்த்து வந்திருக்கலாம், அடுத்த நாள் பார்த்தா அந்த கலர் இருக்காது, அதுக்குள்ளார சேல் ஆகிடும். எக்கச்சக்கமான கலர்ஸ் வெரைட்டி சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒயில்ட் பீட்டா வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பீட்டா அண்ட் என்ன டைல் வெரைட்டி பீட்டா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அண்ட் பெட்ஸ் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.